அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேடியேஷன் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பார்த்து இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்க ரேடியேஷன் இந்த ரேடியேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கதிர்வீச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இன் ஃபிசிக்ஸ் வென் எனர்ஜி இஸ் எமிட்டட் இன் தி ஃபார்ம் ஆஃப் வேவ்ஸ் ஆர் இன் தி ஃபார்ம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் த்ரூ எ மெட்டீரியல் ஆஃப் மீடியம் இட் இஸ் டர்மஸ் ரேடியேஷன் அதாவது இயற்பியலில் ஆற்றல் அலைகளின் வடிவத்தில் அல்லது துகள்களின் வடிவத்தில் நடுத்தர பொருள் மூலம் வெளியேற்றப்படும் போது அது கதிர்வீச்சு என்று அழைக்கப்படுகிறது Depending on the energy level of radiation, radiation can be categorized into two types. One is ionizing radiation and the other one is non-ionizing radiation. அதாவது கதிர்வீச்சின் ஆற்றல் அளவை பொறுத்து கதிர்வீச்சை இரண்டு வகைகளாக வகைப்படுத்தலாம் ஒன்று அயனாக்கா கதிர்வீச்சு மற்றொன்று அயனாக்கா கதிர்வீச்சு எபோ மென்ஷன்டு அதாவது மேலே குறிப்பிட்டுள்ள காமாரே எக்ஸ்ரே அல்ட்ரா வயலட் ரேஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அயனைசிங் ரேடியேஷன் அதாவது அயனாக்கா கதிர்வீச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பிலோ மென்ஷன்டு கீழே குறிப்பிட்டுள்ள விசிபிள் லைட்டாக இன்ஃப்ரா ரெட் மைக்ரோவேவ் ரேடியோவேவ் இதெல்லாம் வந்து நான் அயனைசிங் ரேடியேஷன் அதாவது அயனாக்கா கதிர்வீச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த கதிர்வீச்சு அதாவது அயனைசிங் ரேடியேஷன் அண்ட் நான் அயனைசிங் ரேடியேஷன் இந்த வேவ் லென்த்து அதாவது இந்த அலைநீளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீட்டரில் வந்து அளவிடுறாங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீக்குவென்சி அதாவது அதிர்வெண் இந்த அதிர்வெண் வந்து ஹெட்சில் வந்து அளவிடுறாங்க அடுத்து வந்து ஃபோட்டான் எனர்ஜி அதாவது ஒலியாற்றல் இந்த ஒளியாற்றல் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரோவோல்ட் அதில் வந்து அளவிடுறாங்க ரேடியேஷன் இஸ் எவ்ரிவேர் around பட் வீ கே நாட் சீ ஆல் ஆஃப் திஸ் ரேடியேஷன் அதாவது கதிர்வீச்சு என்பது நம்மை சுற்றியுள்ள ஒவ்வொரு இடத்திலும் உள்ளது ஆனால் இந்த கதிர்வீச்சுகள் அனைத்தையும் நாம் பார்க்க முடியாது we can only see the visible radiation with a wavelength between 380 to 780 nanometers. அதாவது 380லிந்து 780 nanometerுக்குள் இடையில் அலை நீலம் கொண்ட புலப்படும் கதிர்வீச்சை மட்டுமே நாம் காண முடியும். This is called the visible spectrum. When radiation transmits, த்ரூ எ மெட்டீரியல் இட் காசஸ் எ ஹீட்டிங் எஃபெக்ட் இன் தட் மெட்டீரியல் அதாவது இது புலப்படும் ஸ்பெக்ட்ரம் என்று அழைக்கப்படுகிறது கதிர்வீச்சு ஒரு பொருள் என்றாலும் பரவுகிறது அது அந்த பொருளில் ஒரு வெப்ப விளைவை ஏற்படுத்துகிறது வென் அவர் பாடி இஸ் எக்ஸ்போச்டு டு சன்லைட் இட்ஸ் கெட் ஹீட்டட் அப்பா நமது உடல் சூரிய ஒளியில் வெளிப்படும்போது அது வெப்பமடைகிறது ஆல்சோ இஸ் ஏ மைக்ரோவேவ் ஓவன் ஃபுட் கேட்ஸ் ஹீட்டட் அப் ஆல் பிகாஸ் ஆஃப் தி ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் ரேடியேஷன் அதாவது ஒரு மைக்ரோவேவ் அடுப்பில் கதிர்வீச்சின் வெப்ப விளைவு காரணமாக உணவு அனைத்தும் வெப்பமடைகிறது இட் ஈஸ் ட்ரூ தட் ரேடியேஷன் கேன் சம்டைம்ஸ் பி ஹார்ம்ஃபுல் டு அஸ் பட் நாட் ஆல் ஆஃப் திஸ் ரேடியேஷன் ஆர் ஹார்ம்ஃபுல் அதாவது கதிர்வீச்சு சில நேரங்களில் நமக்கு தீங்கு விளைவிக்கும் என்பது உண்மைதான் ஆனால் இந்த கதிர்வீச்சுகள் அனைத்தும் தீங்கு விளைவிப்பவை அல்ல ஃபார் எக்ஸாம்பிள் அவர் செல்ஃபோன்ஸ் யூஸ் வேவ்ஸ் விச் ஹேஸ் எ லாங் வேவ் லென்த் அண்ட் லோ எனர்ஜி ஸோ தீஸ் வேவ்ஸ் ஆர் நாட் ஹார்ம்ஃபுல் டு அஸ் அதாவது எடுத்துக்காட்டாக நம் செல்போன்கள் ரேடியோ அலைகளை பயன்படுத்துகின்றன இது நீண்ட அலைநீளம் மற்றும் குறைந்த ஆற்றலை கொண்டுள்ளது எனவே இந்த வானொலி அலைகள் நமக்கு தீங்கு விளைவிப்பதில்லை பட் வேவ்ஸ் தட் ஹாவ் ஷார்ட் வேவ் லென்த் அண்ட் ஹை எனர்ஜி லைக் மைக்ரோவேவ்ஸ் இன்ஃப்ரா ரெட்ரேஸ் காமாரேஸ் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் பீட்டா பார்ட்டிக்கல்ஸ் அண்ட் லேசர் லைட் கேன் இன்க்ரீஸ் தி ரிஸ்க் ஆஃப் கேன்சர் அண்ட் அதர் டிசீசஸ் அதாவது குறுகிய அலைநீளங்கள் மற்றும் மைக்ரோவேவ் இன்ஃப்ரா காமா கதிர்கள் ஆல்ஃபா துகள்கள் பீட்டா துகள்கள் மற்றும் லேசர் ஒலி போன்ற அதிக ஆற்றலை கொண்ட அலைகள் புற்றுநோய் மற்றும் பிற நோய்களின் அபாயத்தை அதிகரிக்கும் ஆல் ஓவர் தி வேர்ல்ட் அயனைசிங் ரேடியேஷன் ஹசார்ட் இஸ்ம்பலைஸ்ட் இன் திஸ் ஃபார்ம் அதாவது உலகம் முழுவதும் அயனாக்க கதிர்வீச்சு ஆபத்து இந்த வடிவத்தில் குறிப்பிடப்படுகிறது இஃப் திஸ் சிம்பல் இஸ் displayed இன் எனி மெட்டீரியல் தன் இட் ஷுட் நாட் பி ஹேண்டில்டு விதவுட் ரேடியேஷன் safety precautions. அதாவது இந்த சின்னம் எந்த ஒரு பொருள்களிலும் காட்டப்பட்டால் அதை கதிர்வீச்சு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள் இல்லாமல் கையாளக்கூடாது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்